புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் முகமூடி அணிந்த ஆசாமி பைக்கில் வலம் வந்தான். அங்குள்ள மூப்பனார் காம்ப்ளெக்ஸில் புகுந்தான். காம்ப்ளெக்ஸில் உள்ள பாலமுருகன் பேக்கரி கடையை உடைத்து 2 லட்சம் ரூபாய், ஷேகர் காஃபி கடையை உடைத்து 95,000 ரூபாய், சுரேஷ் மெடிக்கல் ஷாப்பை உடைத்து 25,000 ரூபாய் என மொத்தம் 3,20,000 ரூபாயை கொள்ளையடித்து தப்பினான். அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து வில்லியனூர் போலீசார் முகமூடி கொள்ளையனை தேடுகின்றனர்.